டேய், நம்ம சப்ஜெக்ட் இருக்கே அது ஒரு லவ் சப்ஜெக்டா? புரியல, நம்ம வீடியோல லவ் தான் முக்கிய அம்சங்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் லவ்னா? என்ன லவ்னா? காதல். காதல்னா? காதல்னா காதல். காதல் எப்படி வருது தெரியுமா? என்ன சார் இது கூடவா தெரியாது? அழகான பொண்ணை பார்த்தா வரும். ஏன் சார் தெரிக்கிறீங்க? காதல் எப்படி வருதுன்னா, எனக்காக 14 தடவை அறுத்துட்டாண்டி அதால பண்ணிட்டேன். ட்ரூ லவ்னு சொல்லிட்டு இங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பச்சை குத்துறது, கைய அறுத்துக்கிறது, தூக்கு போட்டு சாவுறது, புருஷனை கொல்றது, இதயத்தை கொடுக்கறது. இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 13 தான் இருக்கு, 14 இருக்கணுமே. இதுதான் உண்மையான காதல். என்னன்னா, ஒரு பிரஷ்ல மாறி மாறி பிரஷ் பண்ணாலே அது வந்து உண்மையான காதல் தான். எனக்கு இதை பார்க்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, இதை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. சென்னையில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணோம்னா, ரெண்டு ப்ரஷ்ஷை வாங்கி அனாவசிய செலவு பண்ணுறதை விட ஒரு ப்ரஷ்ஷை வாங்கி மாற்றி மாற்றி வளர்க்குனீங்கன்னா பட்ஜெட்டில் முடிக்கலாம். இப்படி பண்ணுறது கஷ்டம், பண்ணிங்கன்னா பெட்டர். இதுவே கேவலமாக இருந்துச்சு, ஆனால் இதை விட மோசமாக இன்னொன்று ஒன்று பண்ணிடுறாங்க பாருங்க. ப்ரஷ்ஷா? நேன் ரோஜு ఈ బ్రష్ తోనే బ్రష్ చేస్తా, రేపటి నుంచి నువ్వు కూడా దీంతోనే చేయాలి. ப்ரஷ் பண்ணிட்டு அதை விட அப்படியே முழுங்கிடுறாங்க. இது அதுக்கு மேல இருக்கடா. வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். காதல் பண்றது செத்து தொடங்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான காதல்னா காதலை யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை வாங்கி அதை நாம ப்ரஷ் பண்ணி அந்த எச்சிய கூட துப்பாம முழுங்கிடணும். அதுல உள்ளதோட நான் சொல்றதா கேவலமா இருக்கு போல. அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. நேத்து நைட்டு சப் கலெக்டர் வீட்டுல திருடி இருக்கிறான். என்ன திருடுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். நேத்து நைட்டு பூரா அடிச்சு பார்த்தோம், இப்படியே இருக்கிறான். அப்ப என்னதான் நீ திருடி இருக்க? இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, இவ்வளவு அடி வாங்கிருக்க, போய் திறந்து சொல்ல. நம்ம காதலி ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டாங்கன்னா அது செருப்பா இருந்தாலும் செருப்படி வாங்கியாவது வாங்கி கொடுத்துடணும். அதான் உண்மையான காதல். சார் செருப்பு திருடி வச்சிருக்கா சார்? இது சினிமாக்காக இப்படி எடுத்துட்டாங்க, ஆனா இதுவே ரியாலிட்டியில நடந்தா என்ன ஆகும்? கடைசியில அடிச்ச அடியில செருப்பே மிஞ்சிட்டேடா. இதே மாதிரி ரியாலிட்டியில உண்மையா பண்ணாச்சுக்க, அந்த பொண்ணே சொல்லணும் என்ன பைத்த. எப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமான காதலா இருக்கு, அதுவும் இந்த பையனோட காதல் தான் சொல்றேன். ஆனா அந்த பொண்ணோட காதல் அவன் முன்னாடி தலை குனிஞ்சு தோத்து போயிடுச்சு. நம்ம காதலி பக்கத்துல இல்லாதப்ப நம்ம எந்த பொண்ணை வேணாலும் சைட் அடிச்சுக்கலாம், சுத்தலாம், ஃபாலோ பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இருக்கும் போது பார்க்கக்கூடாது, அவ்வளோதான்.
சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் மாதிரி அந்த பொண்ணோட எல்லா சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. காஞ்ச ரோஜா, மயில் இருக்க, ஊக்கு, கிளிப்பு, ரப்பர் பேண்டு, அதுல கொஞ்சம் முடி, ஹேர் பின், அந்த பொண்ணோட உதிர்ந்த முடிகள், அப்புறம் அந்த பொண்ணு தின்னு தூக்கி போட்ட சாக்லேட் பேப்பர், அப்புறம் வந்து அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கிறது, இது மாதிரியான ஆட்கள் வந்துட்டு வெளி உலகத்துல தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட சர்க்கிள் இல்ல, ஆனா இருக்கான், ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணானா, அந்த பொண்ணு சாப்பிட்டு தூக்கி போட்ட அந்த சாக்லேட் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு, அதுவும் எங்கே எடுத்து வச்சிருக்கானா, இந்த மொபைலோட பின்னாடி இந்த கவர் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து சில பேர் வந்து காசு வச்சுருப்பாங்க, பணம் எதாவது வச்சுருப்பாங்க, ஸோ அது மாதிரி ஏதாவது விசிட்டிங் கார்டு ஏதாவது ஏதாவது வச்சுருப்பாங்க. அவன் என்னன்னா சாக்லேட் பேப்பரை வந்து அந்த மொபைலுக்கு பின்னாடி கவரில் வச்சுருக்கான். சாபம் அரசியல் இதெல்லாம் கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் பாட்டம், துரோகம் 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 துரோகம். பாருங்க, சாப்பிட்டதுக்கு போட்ட கவர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான், குப்பையில போறதுனா மொபைல எடுத்து வச்சிருக்கான். இது போன்ற மனிதர்களை பார்க்கும் போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், ஆனா யான் கூடவே இருக்கானுங்க தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா செய்யறேன் செய்வேன், வேற என்ன சொல்லணும், இருந்துட்டு போதுங்க என்ன. பட் வந்து இதுவும் ஒரு உண்மையான காதலுக்கு கீழே தான் வருது, இதுவும் ஒரு வகையான ஒரு காதல் தான், ஒரு கிறுக்குத்தனமான ஒரு காதல் தான். வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். இந்த செல்ல குட்டிட்ட எனக்கு கிடைச்ச முத உறவு ஏனா நீ என் வைஃப். நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது. படிக்கட்டுல தூக்கிட்டு போனா அது நார்மல் காதல், அது எஸ்கலேட்டர்லயே தூக்கிட்டு போனா அதுதான் உண்மையான காதல். அவ நம்பிக்கை வேண்டாம், நம்புங்க. உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது. எஸ்கலேட்டர் கண்டுபிடிச்சதே எந்த கஷ்டமும் இல்லாம மேலையும் கீழும் போயிட்டு வரதுக்கு தான், ஆனா அதுலயே நீங்க அப்படி பண்றீங்களடா. நான் உனக்கு சாப்பிடுறேன், உன் சூத்திர கட்டி வந்து நீ உட்கார முடியாம சாத. இப்ப நான் உண்மையான காதல்னா அது வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றதும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் தான். கள்ளு பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான். கையை கிழிக்க மாட்டாங்க, ஆனா கையை கிழிச்சதையே ஸ்டேட்டஸா வைப்பாங்க வேற எவனோ கிழிச்சத. அந்த வகையில ஒரு முன்னேற்றம் அடைஞ்சதை வந்து நான் கண்டிப்பா பாராட்டுறேன். வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். கால் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லு, சும்மா சொல்லி பாரு என்ன சொல்றான் பாக்கலாம். ஒருவேளை அவனுக்கு ட்ரூ லவ் இல்லனா ஏதாவது ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகறானா பாரு. இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதுங்க, கூட எங்கயோ போயிடுங்க. ஹலோ ஸ்ரீ, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணிக்கலாமா? என்ன யோசிக்கிற? ஒண்ணுல பண்ணிக்கிறேன். சரி, வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே, வந்தற கோயில சாத்திட்டு வந்துடுங்க. தெரியுமே தானே மூணு கோயில கூட்டிட்டு வந்திருக்க, பயப்படுற கல்யாணத்துக்கு. நிஜமா தாலி கட்டிடுவோம் போல. உங்கள் லவ்வரும் வந்து உங்களை வந்து உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா உண்மையான லவ் தான். சரியா, கல்யாணம் முடிஞ்சிட்டல ஃபஸ்ட் நைட்டுக்கு போகலாம்.
எப்படி லவ் ப்ரோபோஸ் பண்ணி ஒரு பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத இந்த சீன் மூலமா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபன்னியா காலிஃப்ளவர் கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணிருக்காரு, ஆனா வொர்க் அவுட் ஆகல. இக்கரா கே தேக்கி கா கஹல் ஜால பதா நீக்கே பர் ஹர்தம் தூ ஹீ லௌகதாரு சுப சாம் தின் துபாரியா. அடுத்து இந்த காலங்காலமா ரோஸ் கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணுவாங்களே அதுக்கும் வொர்க் அவுட் ஆகல. தூ தூ அவர் பிச்சா கரத் கர யா தக்கி போச்சு இல்ல. ஃபைனலா வீட்டுக்கே போயிட்டாரு. உனக்கு ரோஜாவுக்கும் பிராவுக்கும் டிஃபரண்ட் தெரியல? தெரியல. சரி சரி பண்ணு பண்ணு. ரோஜாக்கு பதில் பிராவ கொடுத்தா லவ் ஓகே ஆயிடுமா? யோசனை நல்லா இருக்க. ஹம் ஜனதானி ஹரி கஹா கே பஹாட் டுடல் ரே பராமே இருக்கு சாமி. அப்படியே வெந்து தணிந்த கார் படத்துல சிம்பு வந்து ஜட்டி வாங்கி கரெக்ட் பண்ணாரு. அதுவும் இதே கான்செப்ட் தானே. சோ ஃபைனலா வீடியோட எண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாப்போம்.